இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளை பார்தல் தருவேன் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை தேடி நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்படைப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய செல்வ சீமான் ஆனால் சத்ருவாகி பிசாசானவன் அவனை சோதித்த போது எல்லாவற்றையும் இழந்து விட்டான் பிள்ளைகள் யாவரையும் இழந்து விட்டான் அவனுக்கு அருமையான மனைவியும் ஒருவேளை சோதனை நிமித்தமாய் பாண்டுகளின் நிமித்தமாய் வேதனை நிமித்தமாய் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீ தீமையை அனுபவிப்பது எவ்வளவு மேல் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம் அல்லது வருத்தங்கள் மிகுந்த ஒரு நபராய் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு நபராய் நீ காணப்படலாம் ஆனால் நீ இயேசு மண்டை வருகின்ற பொழுது அவர் உனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் உன் வேதனையை நீக்கி போடுகிறார் உன் துன்பத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிறார் உன் நிந்தையை எடுத்து போட்டு உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து போட்டு உனக்கு உன்னை மகிழ்ச்சியினாலே இடைக்கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலையிலே காணப்படலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டு நெருங்கி சேருகிற ஒரு பெரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியை ஒருவேளை நீங்கள் மிகுந்த வருத்தத்தோடு கூட காணப்படலாம் மிகுந்த வேதனை மற்றும் மன அழுத்தத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை தேடுங்கள் அவரை நாடி அவரை நோக்கி பாருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்கிறார் இங்க யோகுவைப் போல என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் நான் அவரையே நம்பியிருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ரெண்ட துணையான ஆசிர்வாதங்களினாலே உங்களை நிரப்புகிறார் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வருத்தங்கள் சோர்வுகள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் ஒரு புது பலத்தை தாரும் இரட்டிப்பான நன்மை நாளே இவர்களை பலமாய் நிரப்புவீராக இயேசு குருசுமின் நாமத்தில் ஜபங்கேலும் பர்சு தப்பிதாவே ஆமீன் ஆமீன்